இன்றைய ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவ சிவ ஓம். இன்றைக்கி நம்ம இந்த ஹோரை வரிசையில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சனி ஈஸ்வர பகவானோட ஹோரையை பற்றி பார்க்கலாம். அதே போல் இந்த ஹோரைனா என்ன, ஒருவேளை நீங்கள் இப்போ இதை புதுசாக தான் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஹோரை அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயம். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக நிறைய பண்ணியிருக்கோம். இந்த 7 எபிசோடுக்கு முன்னாடி ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜின்னு நீங்கள் பிளேலிஸ்ட்டை போய் பார்த்தீங்கன்னா, புதுயுகம் டிவியில் உள்ள பிளேலிஸ்ட்டை யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா இதை நம்ம சொல்லியிருக்கோம். இதையும் நீங்கள் போய் பார்க்கும் பொழுது இன்னும் கிளாரிட்டியாக உங்களுக்கு கிடைக்கும். சரி, ஹோரையில் உள்ள விஷயம் இருக்குன்றது தெரியும். ஏன்னா நான் சொல்லி சொல்லி உங்களுக்கு போர் அடிக்க விரும்பலாம் நண்பர்களே. அதே மாதிரி இந்த விஷயத்தில் இந்த சனி ஈஸ்வர பகவானோட ஹோரையை பற்றி நிறைய பேர் தப்பாக சொல்லிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், நவகிரக அரசர்கள்லையே நீங்கள் ஒரு சில ரொம்ப சூப்பரான, என்னை பொறுத்த வரைக்கும் அனுபவபூர்வமான உண்மையும் கூட வந்து சனி ஈஸ்வர பகவான் போல் கொடுப்பார் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த துலா லக்னம்காரங்க, துலா ராசிக்காரங்க, எதுக்காக நான் சொல்கிறேன், மகர ராசிக்காரங்க, இந்த கும்ப ராசிக்காரங்க, இவங்களெல்லாம் வந்து சில பேர் வேறு மாதிரி பார்ப்பாங்க, ஆனால் கிடையாது, அவங்க ரொம்ப ரொம்ப டேலண்டடாக இருப்பாங்க. இந்த சனீஸ்வர பகவான் வலுத்த ஜாதகங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா யாராக இருந்தாலும் சரி, சரிங்களா, நீங்கள் எந்த ராசியாக இருங்க, எந்த நட்சத்திரமாக இருங்க, நீங்கள் காலபுருஷ தத்துவத்துப்படி பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானமும் லாபஸ்தானமும் சனீஸ்வர பகவானே கொடுப்பார். அதே மாதிரி துலா வீட்டில் பாருங்களேன், துலா வீட்டில் சனீஸ்வர பகவான் உச்சமாகக்கூடிய இது, அவங்களாம் பாருங்கள் மல்டி டேலண்டடாக இருப்பாங்க, நியாயமாக இருப்பாங்க, கரெக்டாக பேசுவாங்க, அப்படி தான் இருப்பாங்க, சரிங்களா. எதுக்காக நான் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த சனீஸ்வர பகவானை பற்றி ஒரு மித்துக்குள்ளே போய் மாட்டாதீங்க. சனீஸ்வர பகவான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா யாராலையும் தடுக்க முடியாது. ஈஸ்வரன் பட்டம் பெற்ற ஒரே கிரக அரசர் யாருன்னா சனீஸ்வர பகவானுங்கிறத நம்ம இந்த இடத்துல மறந்துடக்கூடாது. ஸோ இந்த சனீஸ்வர பகவானோட ஹோரையில் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்துடுவோம். இந்த ஜாதகத்தில் ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் சனீஸ்வர பகவான் ரொம்ப நல்ல இடத்துல இருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டால், இப்போ நான் சொல்கிறதெல்லாம் 100% நடக்கும், சரிங்களா. கடன் அடைக்கணும்னு நினைக்கிறீங்களா, சனீஸ்வர பகவானோட ஹோரையில் கடனை கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருங்க. 10 கோடி ரூபா கடன் இருக்குங்க, நான் எப்படிங்க உடனே அடைக்கிறது, 10 ரூபா எடுத்து வைங்க. சனீஸ்வர பகவானுக்கு டர்காய்ஸ் கலரில், டர்காய்ஸ்னா கருநீலம் கிடையாது, டர்காய்ஸ் ப்ளூன்னு நெட்டில் போட்டு பாருங்கள், அதை வைங்க. இல்லைன்னா கருநீலம், சரிங்களா, அந்த நீல துணியில் எடுத்து 1 ரூபாயோ 5 ரூபாயோ 10 ரூபாயோ அந்த காசை எடுத்து வைங்க. இந்த காசை எடுத்து வச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா அதுவும் குறிப்பாக சனிக்கிழமையில் வரக்கூடிய சனீஸ்வர பகவானோட ஹோரையில் நீங்கள் எடுத்து வைக்கிறது விசேஷ பலனை கொடுக்கும். இதை நீங்கள் எடுத்து வைங்க. அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல நாள் நோய்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் இதே பிரயோகத்தை அந்த சனீஸ்வர பகவானோட ஹோரையில் நீங்கள் செய்யுங்க. காசை எடுத்து வச்சுக்கிட்டே வாங்க. அந்த நோய் எங்கே போகுதுன்னே உங்களுக்கு தெரியாதுங்க, நான் விளையாட்டுக்கு சொல்லலை, இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உறுதியாக நடக்கும். சரி, இந்த டயத்தில் இதுக்கு மட்டுமே இதை நீங்கள் வச்சுக்கிறது நன்மையை கொடுக்கும். சரி, அடுத்தது இப்போ வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறது, செய்கிறது, மருத்துவத்துக்கு போகிறது, இந்த டயத்திலலாம் அவாய்ட் பண்ணிடுங்க. இதை நீங்கள் அவாய்ட் பண்ணிடுறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். பட் உங்களுக்கு ஒருவேளை நீங்கள் சனீஸ்வர பகவானோட ஹோரையிலேயே பிறந்திருந்தால் நான் சொல்லக்கூடிய பலன் வந்து அது யோகமாக மாறுங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதான் எல்லா ஹோரையிலையும் சொன்ன மாதிரி தான், உங்கள் சுய ஜாதகத்தில் உள்ள கிரக அரசர்கள் எந்த லெவலில் இருக்காங்கிறதையும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கிறதும் உங்களுக்கு இதில் மிகப்பெரிய வெற்றிகள் கொடுக்கும். இதனால் நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கிறது வந்து உங்களுக்கு தான் வெற்றி கொடுக்க போகிறது. அதே மாதிரி கட்டடம் சம்பந்தமாக என்றைக்கு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, பாதி பேர் ரியல் எஸ்டேட்டுன்றது லேண்டுங்கிறது வேறு, கட்டடம்னு இரும்பு அழுக்குன்னு சிமெண்ட்டுன்னு வந்துடுத்துனாலே அங்கே சனீஸ்வர பகவான், சரிங்களா. அப்போ நீங்கள் கட்டடம் கட்டுறதுக்கோ இல்லைன்னா வந்து இரும்பு சம்மந்தப்பட்ட மெக்கானிக்கல் சம்மந்தமாக இரும்பு சம்மந்தமான விஷயங்களில் ஏதோ ஒரு பிளான் பண்ண போகிறீங்க, அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் கட்டடம் செய்யணும்னா அந்த டயத்தில் என்ன காசே இல்லைங்க, நீங்கள் என்னங்க கட்டடத்தை பற்றிலாம் சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால் சிந்திக்கிறதுக்கு காசு தேவையில்லையே. அந்த டயத்தில் நீங்கள் இந்த மாதிரி வீடு கட்டலாம் செய்யலாம் அப்படிங்கிறத நீங்கள் ஒருவேளை இந்த முயற்சிகள் எடுத்தால் உறுதியாக சொல்கிறேன், நீங்கள் அதுக்கான வழி கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு இரும்பு சம்மந்தமான தொழில் செய்யணும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேபர் ஓரியன்டான மக்கள் தொடர்பு சம்மந்தமான விஷயங்கள், ஏழை எளியவர்கள் என்றைக்குமே பார்த்திங்கன்னா அந்த சனீஸ்வர பகவான் ரொம்ப நல்லா இருக்கவங்க எல்லாரையும் சேர்ந்தே இருக்கணும்னு நினைப்பாங்க, அந்த பீப்புள் மேனாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், ஒரு மக்களோட மக்களாக நீங்கள் தொடர்போடு இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகளில் இருக்கீங்கன்னா இந்த சனீஸ்வர பகவானோட விஷயங்களில் வந்து அந்த ஹோரையில் நீங்கள் செய்கிறது விசேஷ பலனை கொடுக்கும். ஈவன் பெரிய பெரிய பொலிட்டீஷியன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா, பேர் சொல்ல விரும்பலை, மிகப்பெரிய பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஜாதகத்திலலாம் வந்து பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவான் சூப்பராக இருக்கும். அதனாலே அவங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரிக்ஷாமேன் ஒரு வருத்தத்தில் இருந்தால் கூடியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்காக ரிக்ஷாவே வாங்கி மோட்டர் இதே வாங்கி கொடுக்குறல, அவங்க ஜாதகத்தெல்லாம் உள்ளே போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனீஸ்வர பகவானோட தன்மையெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்கள். இதே மாதிரி தான் நிறைய விஷயங்கள் இல்லையா,
அந்த மாதிரிலாம் நிறைய முதலமைச்சர்களும் நம்ம இதில் இருந்திருக்கிறாங்க. ஸோ நான் எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னா, இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வரும்பொழுது உங்களுக்கு மாபெரும் வெற்றிகள் கிடைக்கும். இதில் ஒரு ஆல்டர்னேட்டாக இருக்குது, இதுக்கு பகை கிரகங்கள்னு உண்டுங்க. இந்த பகை கிரகங்கள்னு வந்தது அப்படின்னா செவ்வாய் ஹோரையிலையும் சரி, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சூரிய ஹோரையிலையும் சரி, சந்திர ஹோரையிலையும் சரி, இந்த காரியங்களை நீங்கள் செய்யாமல் இருக்கிறது நன்மையை கொடுக்கும். இவங்களுக்கெல்லாம் இவங்க நேர் பகைங்க. அதே மாதிரி சமம் அப்படின்னு வரும்பொழுது யார் அப்படின்னா, குரு பகவானோட காலங்களில் உங்களுக்கு பெரிய பாசிட்டிவும் கிடைக்காது, நெகட்டிவும் கிடைக்காது. அப்போ இதில் சூட்சமங்கள்னு நான் சொல்லும் பொழுது விதின்னு ஒன்று இருந்தால் விதி விளக்குகள்னு உண்டு. ஒருவேளை நீங்கள் சந்திர ஹோரையில் பிறந்திருந்தாலோ, ஒருவேளை நீங்கள் செவ்வாய் ஹோரையில் பிறந்திருந்தாலோ, ஒருவேளை சூரிய ஹோரையில் நீங்கள் பிறந்திருந்தாலோ, ஒருவேளை தன்னிச்சையாக நீங்கள் அந்த டயத்தில் போய் அந்த வேலையை செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடுது அப்படின்னா பெரிய பாதிப்புகள் உங்களுக்கு வராது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தால், அந்த மாதிரிலாம் எனக்கு அந்த ஹோரையெல்லாம் நான் பிறக்கலைங்க, அப்போ நான் என்ன பண்ணணும், சனீஸ்வர பகவானுக்குள்ள தேவதையை பண்ணிக்கிறதும், ஒருவேளை செவ்வாயிலேயோ இல்லை சந்திரன்லேயோ இல்லை சூரியன்லேயோ அந்த டயத்தில் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால், அவங்களுக்குள்ள என்ன தேவதை உண்டோ அந்த தேவதையும் நீங்கள் வழிபட்டுக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் நண்பர்களே. இதையெல்லாம் என்னமோ சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லக்கூடிய நேயர்களாக இருந்தீங்கன்னா, நீங்கள் இந்த ஹோரா சார்ட்டை நீங்கள் என்கிட்ட வாங்கிக்கலாம். இதை நான் டீட்டெயிலாக உங்களுக்கு கொடுக்குறேன், எளிமையாக சொல்லித்தரேன், அதை நான் ஒரு சார்ட்டாகவே போட்டிருக்கேன். இதுக்காக நீங்கள் கால் பண்ணி தயவு செஞ்சு எனக்கு கேட்காதீங்க, கால் பண்ணாமல் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. உங்கள் நம்பர்லேருந்து கேட்டிங்கன்னா நான் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே தரேன். அதை நீங்கள் பார்க்க பார்க்கவே உங்களுக்கு புரிஞ்சிடும் நண்பர்களே, அதுக்கு எளிமையான வழிபாடுகள் என்ன என்னங்கிறதையும் சொல்லி கொடுத்துட்றேன். இதோடு சேர்த்து உங்கள் சுய ஜாதகத்தையும் உங்களுக்கு பிடிச்ச ஜோசியர்கிட்ட போய், உங்கள் ஜோதிடர்கிட்ட போய் பார்த்துட்டு, உங்கள் கிரக அரசர்கள் யார் யாரெல்லாம் உங்களுக்கு வெற்றி கொடுக்குறாங்கன்றதையும் பார்த்துட்டு, இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த ஹோரை விஷயங்களையும் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் செய்யும் பொழுது மாபெரும் வெற்றிகள் வந்து காத்துட்டுருக்கு. இதுக்கு ரொம்ப பெரிய இந்த ஹோரைகள் பற்றி நிறைய சொல்லியே ஆகணும் சொல்லியே இன்னும் சொல்லிகிட்டே இருந்தேன். கல்யாணி ஸ்ரீனிவாசன் என்னோடய ஸ்டூடெண்ட், ஆஸ்திரேலியாவில் இருக்கிற அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா நீங்கள் தொடர்ந்து கண்டினியூஸாக எனக்கு சொல்லிகிட்டே இருந்ததும் இதுக்கு ஒரு காரணம். நம்ம இது தொடர்ந்து கொடுக்கணும்னு ஆசைப்பட்டோம். இது கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச வகையில் அன்பர்களே நான் கொடுத்துருக்கேன், இதை நீங்கள் வாங்கியும் பயன்பெறலாம். அதே போல் சிவலிங்கம் வேணும்னு ஆசைப்படுறவங்க நீங்கள் வந்து திருச்சி சென்னை ஆஃபீஸில் நேராக வாங்கிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் கொரியர் சார்ஜஸ் கொடுக்குற பட்சத்தில் உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சுருவோம் நண்பர்களே. நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன். நன்றி, வணக்கம், ஓம் சிவசிவ ஓம்.